கிராமத்து இளைஞன் ஒருவன். அவனுக்கு அந்த ஊரில் இருந்த விவசாயி ஒருவரின் மகளை மணமுடிக்க ஆசை. நேரடியாக விவசாயியிடம் செல்கிறான். அவரது மகளை திருமணம் செய்ய அனுமதி கேட்கிறான். அதற்கு அந்த விவசாயி அந்த இளைஞனை பார்த்து சொல்கிறார், இளைஞனே, நீ என் மகளை மணமுடிக்க விரும்புகிறாய். ஒரு நிபந்தனை, நான் வளர்க்கும் மூன்று காளைகளை அடுத்தடுத்து அவிழ்த்து விடுவேன். நீ அந்த காளைகளை அடக்க வேண்டாம், பிடிக்க வேண்டாம். அதில் ஏதாவது ஒரு மாட்டின் வாலை மட்டும் கூட நீ தொட்டால் போதும், என் மகளை உனக்கு மணமுடித்து தருகிறேன் என்று சொல்கிறார். இளைஞனும் மகிழ்ச்சியாக ஒத்துக்கொண்டான். மாடுகள் அடைக்கப்பட்டிருந்த தொழுவத்தின் கதவு திறக்கப்படுகிறது. முதலில் ஒரு மாடு வந்தது. மிகவும் முரட்டுத்தனமான தோற்றம் கொண்ட அந்த மாட்டை பார்க்கவும் இளைஞன் சற்று தயங்குகிறான். சரி, இந்த மாட்டை விட்டுவிட்டு அடுத்து வரும் மாட்டை முயற்சி செய்யலாம் என்று முதல் மாட்டை விட்டுவிட்டான். சிறிது நேரத்தில் அதைவிட பெரிய மாடு வெளியே ஓடி வந்தது. பார்க்கவே பயங்கரமான தோற்றம். அவனை முட்டி மோதி கொள்வதற்காக கடும் வேகத்துடன் ஓடி வந்தது. இளைஞன் அச்சப்பட்டு, இதுவும் வேண்டாம், மூன்றாவதை பார்க்கலாம் என்று முடிவு செய்து வேகமாக ஓடி பாதுகாப்பான ஒரு இடத்தில் நின்று கொண்டான். அடுத்தது மூன்றாவது மாடு. கதவு திறந்தது. அப்போது வெளியே வந்த மாட்டை பார்த்து இளைஞனின் முகத்தில் புன்சிரிப்பு வந்தது. அவன் வாழ்க்கையில் பார்த்ததில் இதுவே மிகவும் பலவீனமான மாடு. எலும்பும் தோலுமாய் பார்ப்பதற்கே பரிதாபமாக ஓட முடியாமல் ஓடி வந்தது. இந்த மாட்டை விடக்கூடாது, இதைத்தான் நாம் பிடிக்க வேண்டும் என்று தீர்மானித்து அதன் வாலை தொட தயாராக இருந்தான். மாடு அருகில் வந்ததும் ஒரு தாவு தாவி மாட்டின் வாலை தொட போனான். ஆனால் அதிர்ச்சி அடைந்தான். ஆம், அந்த மாட்டுக்கு வாலே இல்லை. ஆம் நண்பர்களே, நமது வாழ்க்கையும் இப்படித்தான். பல வாய்ப்புகளை வாழ்க்கை நமக்கு வழங்குகிறது. சில வாய்ப்புகள் கடுமையாக தோன்றலாம். கிடைக்கும் வாய்ப்பை தவறவிடக்கூடாது.